வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரே அன்புடன் வரவேற்கேன். இன்றைய சமையலில் வந்து ஒரு மசாலா புளி தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். என்னடா மசாலா புளி தொக்கா? ஆமாங்க, இதில் ஃபுல்லாகவே மசாலா பொருள் சேர்த்து புளி சேர்த்து தொக்கு தான். இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்கும். நீங்கள் ஏதாவது முட்டை கிரேவி செய்கிறதா இருந்தால் கூட இந்த கிரேவி செஞ்சு கூட நீங்கள் முட்டை அதெல்லாம் ஆட் பண்ணலாம். இந்த தொக்குக்கு தேவையான பொருள் பார்ப்போம். 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 5 முந்திரி எடுத்துக்கோங்க. அதே இதில் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா, 1 வரமிளகா, 1 பச்சை மிளகாய். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கணும். அரை குழி கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க. அரைச்சி விழுத அதில் சேர்த்துருங்க. அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு கருவேப்பிலையை வதக்கிட்டு பொறிச்சு எடுத்து அதையும் சேர்த்து இந்த விழுதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் அளவு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் இதில் கலந்து விட்டுட்டு புளிக்கரைசல் கெட்டியாக கரைச்சி இதில் சேர்த்துருங்க. மசாலா புளித்தொக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஊருங்களுக்கு கூட இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து ஊருங்களுக்கு கூட நீங்கள் இந்த தொக்கை வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகாது. எண்ணெயில் வதக்கியிருக்கும். புளியும் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சுவை அருமையாக இருக்கும். இதில் வந்து நல்லெண்ணெய் நல்லா கூட விட்டு நீங்கள் பாட்டிலில் வந்து இந்த தொக்குக்கு மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வந்து இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு இட்லி தோசை சுடு செஞ்சுட்டு இந்த தொக்கை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். வெளியிலே நீங்கள் வந்து எண்ணெய் மிதக்க இந்த தொக்கு வந்து 3-4 நாட்கள் கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.